திருவண்ணாமலை மாவட்டம் செங்கமடுத்த ராமாபுரம் மற்றும் மணிக்கல் மாந்தோப்பு ஆகிய பகுதிகளில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளிகளின் புதிய கட்டிடத்தினை திமுக சட்டமன்ற உறுப்பினர் மு பேகிரி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். அப்போது பேசிய அவர், தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற மு க ஸ்டாலின் அவர்களின் முயற்சியால் தமிழகம் முழுவதும் உள்ள பொதுமக்களுக்கு அதிக அளவு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள அப்பமா சமுத்திரம் ஊராட்சியில் பணிபுரியும் தூய்மைப் பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், டேங்க் ஆபரேட்டர்கள், அலுவலக ஊழியர்கள் என 50 பேருக்கு சமத்துவ தீபாவளி பொருட்களான பட்டாசு பாக்ஸ், இனிப்பு, காரம், புத்தாடை உள்ளிட்ட பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. இந்த பொருட்களை அப்பமா சமுத்திரம் ஊராட்சி மன்ற தலைவர் கலைவாணி பச்சமுத்து வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஆத்தூர் தேமுதிக ஒன்றிய செயலாளர் பச்சமுத்து, அப்பமா சமுத்திரம் ஊராட்சி மன்ற துணைத்தலைவர் காட்டுராஜா, வார்டு உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் சுகாதாரத்துறை துணை இயக்குநர் அலுவலகத்தின் நுழைவாயிலில் தமிழ்நாடு சுகாதார ஆய்வாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த 30 மேற்பட்ட சுகாதாரத்துறை ஆய்வாளர்கள் மாவட்ட செயலாளர் சி கே விஸ்வநாதன் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் காலியாக உள்ள பொது சுகாதார ஆய்வாளர்கள் பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பதவி உயர்வு வழங்க வேண்டும், 2 ஆண்டுகள் பயிற்சி முடித்த சுகாதாரத்துறை ஆய்வாளர்களுக்கு தொகுப்பு ஊதியத்தில் இருந்து காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட 26 கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் பாவக்கல் ஊராட்சிக்குட்பட்ட சின்னகவுண்டனூர் கிராமத்தைச் சேர்ந்த சின்னக்கண்ணு என்பவருக்கு 2 கண்களும் தெரியாது. மாற்றுத்திறனாளியான இவர் யாசகம் பெற்று பிழைப்பு நடத்தி வருகிறார். இந்நிலையில் கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு கடந்த அக்டோபர் 18 வந்த சின்னக்கண்ணு தன்னிடம் உள்ள 65,000 ரூபாய் மதிப்பிலான செல்லாத பழைய 500,000 ரூபாய் நோட்டுகளை மாற்றித்தருமாறு மனு அளித்திருந்தார். இதுகுறித்த செய்திகள் ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் வெளியானது. இதனை பார்த்த சென்னையைச் சேர்ந்த பட்டாபிராம் என்பவர் இவருக்கு உதவ முன்வந்தார். இதனையடுத்து மாவட்ட நிர்வாகத்தை தொடர்பு கொண்ட பட்டாபிராமன் பார்வையற்ற மாற்றுத்திறனாளி சின்னக்கண்ணுவின் பணத்திற்கு தன்னுடைய பணத்தை தருவதாக 65 ரூபாய் பணத்தை மாவட்ட ஆட்சியரின் வங்கிக் கணக்கிற்கு செலுத்தியிருந்தார். இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் ஜெயச்சந்திர பானுரெட்டி பார்வையற்ற மாற்றுத்திறனாளி சின்னக்கண்ணு வைத்திருந்த 65,000 ரூபாய் மதிப்பிலான பழைய 500,000 ரூபாய் நோட்டுகளை பெற்றுக் கொண்டு 65,000 ரூபாய் மதிப்பிலான காசோலையை சின்னக்கண்ணுவிடம் வழங்கினார். நீலகிரி மாவட்டம் உதகையில் கல்லூரியின் பட்டமளிப்பு விழா நிகழ்ச்சிக்கு முதன்மை விருந்தினராக திராவிடக் கழகத் தலைவரும் பெரியார் மணியம்மை பல்கலைக்கழகத்தின் வேந்தருமான ஆசிரியர் முனைவர் கி வீரமணி அவர்களும், கௌரவ விருந்தினராக பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் கிருஷ்ணசாமி அவர்களும் பங்கேற்று சிறப்புரையாற்றினர். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய கி வீரமணி, தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி நடைபெறுவதாகவும், தமிழக அரசு தற்போது கொண்டு வந்துள்ள இல்லம் தேடி கல்வி திட்டம் திராவிட கல்வி திட்டம் என்பது மகிழ்ச்சி அளிப்பதாகவும், துணைவேந்தர்கள் நியமனத்தில் ஆளுநர் தலையீடு இருக்கக்கூடாது என்றும் கூறினார். இந்திய அரசியல் சட்டப்படி பை தி ஆர்டர் ஆஃப் தி கவர்னர்னு சொன்னாக்கா, கவர்னர் எல்லாத்துலேயும் உத்தரவு போடுறதில்லை. சில விஷயங்கள் அரசியல் சட்டத்தில் கவர்னர் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடியவர். இன்னும் கேட்டால் வெளிப்படையாக சொல்லணும்னா, டெல்லிக்கு தகவல் கொடுக்க வேண்டிய செய்தியில் இடத்துல தான் அவர் இருக்கிறார். மிக முக்கியமாக பொறாமை டெல்லியினுடைய முகவர் மாதிரி தான் இங்கே இருக்கிறார். அதனால் இப்போ கவர்னர் பேருரை அப்படின்னு சட்டமன்றத்தில் படிக்கிறார், அவர் வந்து பேசுகிறார். கவர்னர் ராஜ்பவனில் எழுதுறது இல்லை, அது அது அமைச்சரவையில் எழுதி அவர் என்ன கொடுத்தாங்களோ அதான் படிப்பாங்க. இட் இஸ் அ பாலிசி ஆஃப் தி கவர்மெண்ட், ரெட் பை தி கவர்னர், நாட் ரிட்டர்ன் பை தி கவர்னர். ஆகவே தான் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆகவே நானே தான் இப்போ உரையை எழுதுவேன்னு அவர் சொன்னார்னா, அது ஜனநாயகத்துக்கு விரோதம், அரசியலுக்கு விரோதம். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அடுத்த கொள்ளிடம் ஆச்சால்புரம், சோதியக்குடி, முதலைமேடு, சந்தைப்படுகை, மாதனம், குன்னம் உள்ளிட்ட 27 கிராமங்களுக்கு கடந்த ஆண்டு பயிர்காப்பீடு தொகை அறிவிக்கப்பட்டதில் முறைகேடு நடைபெற்றுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கடந்த ஆண்டு காலம் தவறிய மழையால் கொள்ளிடம் ஒன்றியத்தில் விவசாயம் 100% பாதிக்கப்பட்டதை அப்போதைய வேளாண்மைத்துறை அதிகாரிகள் நேரில் பார்வையிட்டு உறுதி செய்த நிலையில், தற்போது காப்பீடு தொகை வழங்குவதில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டி கொள்ளிடம் வட்டார வேளாண்மை உதவி இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்திய வேளாண்மை உதவி இயக்குநர் சுப்பையன் உயரதிகாரிகளிடம் ஆலோசித்து உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.
தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்த திருநாகேஸ்வரம் அரசு மேல்நிலை பள்ளியில் 11 வகுப்பு படித்து வந்த விஷால் என்ற மாணவனை தலைமை ஆசிரியர் சம்பத்குமார் திட்டியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடிந்த மாணவன் விஷால் விஷமருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து தலைமை ஆசிரியர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யக்கோரியும் உயிரிழந்த மாணவன் விஷால் குடும்பத்திற்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கக் கோரியும் இந்திய மாணவர் சங்கத்தினர் பள்ளி முன்பு சாலை மறியல் மற்றும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டம் நடைபெற்றது. இதில் மேலக்கரம் பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள், என்ஜிஓ காலனி மற்றும் பாரதி நகரில் தெருநாய்கள் கூட்டம் கூட்டமாக அலைவதால் தங்களால் பள்ளி மற்றும் டியூஷன் செல்ல அச்சமாக இருப்பதாகவும், தெருக்களில் விளையாட முடியவில்லை என்றும், வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு பயமாக உள்ளது என்றும் கூறி மனு அளித்தனர். மனுவை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட மேலக்கரம் பேரூராட்சிக்கு தகவல் அளித்து உடனடியாக தெருநாய்களின் தொல்லைக்கு நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் அடுத்த கம்மாபுரம் ஒன்றியத்திற்குட்பட்ட கோ ஆதனூர் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் இல்லம் தேடி கல்வி திட்ட விழிப்புணர்வு முகாம் நடைபெற்றது. ஊராட்சி மன்ற தலைவர் குணசேகரன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமில் மாவட்ட வட்டார கல்வி அலுவலர் சவரிமுத்து, வட்டார மேற்பார்வையாளர் செந்தில்குமார், இல்லம் தேடி கல்வி திட்ட ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன், ஆசிரியர் தமிழ்செல்வி மற்றும் ஆசிரியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள திட்ட அலுவலர் கூட்டரங்கில் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் மா ஆர்த்தி தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக தேசிய பட்டியலின துணைத் தலைவர் அருண் ஹெட்லர் கலந்து கொண்டு, தேசிய பட்டியலின மக்களின் வாழ்வாதாரத்தில் மத்திய மாநில அரசுகளின் நிதியுதவிகள் சரிவர கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும், பள்ளி மாணவர்களின் படிப்பு செலவு மற்றும் தங்கும் விடுதி உள்ளிட்டவற்றிற்கு முக்கியத்துவம் அளிக்குமாறும் கேட்டுக் கொண்டார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அடுத்த காரியமங்கலம் பகுதியில் இயங்கி வரும் மின்சார அலுவலகத்தில் கடந்த 2 மாதத்திற்கு முன்பு மின்இணைப்பு வழங்கக் கோரி ராஜா என்ற நபர் 2818 ரூபாய் முன்பணம் செலுத்தியுள்ளார். அந்த நபரிடம் மேலும் 26700 ரூபாய் செலுத்தினால் மட்டுமே மின்இணைப்பு வழங்கப்படும் என உதவி பொறியாளர் எத்திராஜ் கூறியதாக தெரிகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த அந்த ராஜா மின்சார அலுவலகத்தில் தனது தாயுடன் தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இச்சம்பவம் குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தி உதவி பொறியாளரிடம் விவரம் கேட்க முற்பட்டபோது உதவி பொறியாளர் எத்திராஜ் செய்தியாளர்களை ஒருமையில் பேசி செய்தி சேகரிக்க விடாமல் தடுத்து மிரட்டியதாக தெரிகிறது. இந்நிலையில் அதிகாரி எத்திராஜ் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராஜா கோரிக்கை விடுத்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பை அடுத்த ஒரத்தூர் இருளர் குடியிருப்பில் வசித்து வருபவர் மாரி ஜெயா தம்பதியினர். இவர்களது 8 வயது மகள் லதா அருகில் உள்ள அரசு பள்ளியில் 3வது வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் வீட்டில் இருந்தபோது எதிர்பாராத விதமாக சுவர் இடிந்து லதா மீது விழுந்தது. இதில் இடிபாடுகளில் சிக்கிக்கொண்ட சிறுமியின் அலறல் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் சிறுமியை மீட்டு 108 ஆம்புலன்ஸுக்கு தகவல் அளித்தனர். இதனையடுத்து ஆம்புலன்ஸில் வந்த மருத்துவ உதவியாளர் சிறுமியை பரிசோதித்தார். அப்போது சிறுமி உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தார். இதுகுறித்து தகவலறிந்து வந்த மணிமங்கலம் காவல்துறையினர் சிறுமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் புளியங்குடி அடுத்த டி என் புதுக்குடி பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்பவர் மரக்கடை தொழிலை செய்து வந்துள்ளார். இதனிடையே அவரது மரக்கடையில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து தகவலறிந்து சம்பவத்திற்கு வந்த தீயணைப்புத்துறையினர் சுமார் 7 மணி நேரம் போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த தீ விபத்தில் 50 டன் பழைய தேக்கு மரப்பலகைகள் மற்றும் 30 டன் அளவில் பிளைவுட் பலகைகள் தீயில் கருகி சேதமடைந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே சரவணன் அலுவலக சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சியை செய்தபோது மர்ம நபர்கள் சிலர் குடோனில் தீ வைப்பது பதிவாகியிருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மர்ம நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புளியங்குடி நகர காவல் ஆய்வாளர் மற்றும் காவல்துறை உயர் அதிகாரிகளிடம் சரவணன் புகார் மனு அளித்தார். மேலும் தனது வாழ்வாதாரத்தை காத்திட தனக்கு இழப்பீடு வழங்க கோரி மாவட்ட ஆட்சியரிடம் சரவணன் கோரிக்கை மனு அளித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் திருமானூரில் சமூக ஆர்வலர்கள் மற்றும் அனைத்து கட்சியினர் இணைந்து நடமாடும் நெல் கொள்முதல் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் சிறு குறு பெரு விவசாயிகளின் அறுவடை காலங்களின்போது வயல்களிலும் மற்றும் வீடுகளிலும் வந்து நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது.
ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையிலிருந்து ஓரியூர் செல்லும் சாலையில் தனியார் கேஸ் கம்பெனி ஏஜென்சி உள்ளது. இந்த ஏஜென்சியின் வாகனங்கள் சாலையின் இருபுறமும் நிறுத்தப்படுவதால் வாகன போக்குவரத்தில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. சில நேரங்களில் வாகன போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் நிலையும் உள்ளது. இதுகுறித்து வாகன ஓட்டிகள் பலமுறை அந்த நிறுவனத்திடம் முறையிட்டும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதனால் அச்சத்துடனே சாலையை கடந்து செல்வதாக கூறும் பொதுமக்கள் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனா்.